வணக்கம் நான் டாக்டர் சிவராமன் குழந்தைகள் மருத்துவர் ஸோ ஒரு நியூ பார்ன் ஒரு பச்சிலங்கு குழந்தைகள் வச்சிருக்க எல்லா பேரண்ட்ஸுமே கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில அபாய அறிகுறிகள் பற்றி நம்ம பேசலாம் ஸோ ஒரு பாப்பா நல்லா ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா செக் பண்ணிகிட்ருக்காங்க திடீர்னு சோர்வாக இருக்காங்க ஃபீடாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அபாய அறிகுறி அடுத்ததாக அப்னார்மல் பாடி மூமெண்ட்ஸ் ஸோ ஒரு பாப்பா நார்மலாக இருக்க பாப்பா வித்தியாசமாக கையை கண்டினியூஸாக கையவோ காலவோ அப்நார்மலாக மூமெண்ட்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பேபியோட கலர் ஸோ பேபியோடய கலர் வந்து எப்பயுமே லைட் பிங்க் ரோஸில் இருக்கணும் சப்போஸ் அந்த கலர் வந்து ஒரு ப்ளூவாகவோ இல்லை பாப்பாவை உதட்டை சுற்றி ப்ளூவாகவோ மாறினாலும் இல்லை பாப்பா கம்ப்ளீட்டாக எல்லோவா செஸ்ட்டு கீழே வரைக்கும் எல்லோவாக மாறினாலும் நா இட்ஸ் நாட் நார்மல் அண்ட் அடுத்ததாக பாப்பாவோட டெம்பரேச்சர் ஸோ பாப்பா வந்து ரொம்பவே சில்லுன்னு ஆகக்கூடாது அதாவது லெஸ் தென் தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஆகக்கூடாது அதே டைமில் காய்ச்சல் அதாவது மோர் தென் ஒன் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸும் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது அடுத்ததாக பாப்பாவோட சுவாசம் ஸோ பாப்பா சுவாசிக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுக்கு மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணாலும் இட் இஸ் நாட் நார்மல் அதே டைமில் செஸ்ட்டின் ட்ராயிங்னு சொல்லுவோம் அதாவது ரிப்ஸு கீழே செஸ்ட்டு உள்ள வாங்கி வாங்கி பாப்பா ப்ரீத் பண்ணாலும் நார்மல் கிடையாது அடுத்ததாக தொப்புள் இருந்து ஒரு பஸ்ஸோ இல்லை ப்ளீடிங்கோ ஆனாலும் அது நார்மல் கிடையாது அது இல்லாமல் பாப்பா ரிப்பீட்டடாக வாமிட் பண்ணுறாங்க லைட்டாக எதுகழித்து வெளியே வரது வேறு ரிப்பீட்டட் வாமிட்டிங் ரிப்பீட்டட் வாமிட்டிங் ப்ளஸ் அந்த வாமிட்டிங் பண்ணுற கன்டென்ட்டில் க்ரீன் கலராக இருந்தாலும் நார்மல் கிடையாது ஸோ இது எல்லாமே பாப்பாவுக்கு இருக்கக்கூடிய அபாய அறிகுறிகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தெரிஞ்சுருக்கணும் நன்றி